ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம செப்டம்பர் மாத வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எளிமையாக பூஜை எப்படி செய்வது நாள் நேரம் இதை பற்றிலாம் பார்க்கலாம் அது கூடவே உங்களுக்கு என்ன வரம் வாராகியிடம் தேவையோ அந்த வரத்தை இப்படி எழுதி வாராகித்தாயிடம் கேளுங்க நிச்சயமாக தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன மாதிரியான வரங்கள் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை பஞ்சமின்றதுனால எதுவெல்லாம் உங்களுக்கு பல மடங்கு பெருக வேண்டுமோ அந்த சுப காரியங்களை நீங்கள் வந்து எழுதி கேட்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வளர்பிறை பஞ்சமி அப்படினா இந்த அமாவாசை முடிந்து ஐந்தாவது நாள் வரக்கூடிய அந்த திதி தான் பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதி பௌர்ணமி முடிந்து ஐந்தாம் நாள் வரக்கூடியது தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமினாலே நீங்க எதுவெல்லாம் உங்களுக்கு வந்து பல்கி பெருக வேண்டுமோ வளர வேண்டுமோ அந்த மாதிரியான வரங்களை வந்து வாராகி தாயிடம் கேட்க வேண்டும் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி நீங்க கோவிலுக்கு செல்பவர்களானால் அன்று வந்து காலையிலேயே கோவிலுக்கு சென்று நீங்க வந்து வழிபட்டு வந்து விடலாம் அதாவது வாராகி கோவில்களில் உச்சிக்கால பூஜை அப்படின்றது ரொம்பவே விசேஷம் அதாவது ஒரு மணிக்கு பூஜை வந்து பெரும்பாலான கோவில்களில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையிலே கூட சென்று நீங்கள் வந்து வாராகி தாயை வழிபட்டு விட்டு மாலையில் உங்கள் வீட்டில் பூஜையை வந்து செய்து கொள்ளலாம் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தின் முதல் வளர்ப்பிறை பஞ்சமி எப்போ அப்படின்றத பார்த்துடலாம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று ஐம்பதுக்கு ஆரம்பித்து இருபது ஒன்பது இருபத்தி மூன்று புதன்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதாவது இரண்டு நாட்கள் பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது இதில் பஞ்சமி பூஜை செய்வது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்பவர்கள் செய்ய வேண்டும் அதாவது நம்ம எல்லோருக்குமே தெரியும் வாராகி பூஜை வந்து மாலை நேரத்தில் செய்வது மிக சிறப்பு மாலை ஆறு மணிக்கு மேலே பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் வாராகிக்கு பூஜை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த புதன்கிழமை காலை மறுநாள் காலையில் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே அதாவது ஐந்தரைக்குள்ளாகவே பூஜை முடிச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு உங்களால் முடிந்தால் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்து பூஜையை வந்து செய்து விடுங்கள் இப்போது நம்ம சொன்ன மாதிரி என்ன வர வேண்டுமோ அதை வந்து எழுதி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பூஜையை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை வந்து பார்த்துடலாம் இந்த வாராகி பஞ்சமி நாயகி அப்படின்னாலே நீங்கள் பஞ்ச தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது ஐந்து முக குத்து விளக்கு ஐந்து அகல் விளக்கு இந்த மாதிரி ஐந்து தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது கூடவே இந்த செவ்வரளி மலர் அல்லது செம்பருத்தி பூ இந்த மாதிரி சிகப்பு நிற மலர்களை வச்சு நீங்கள் எப்பொழுதுமே வாராகி பூஜைக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அதெல்லாம் வந்து நல்ல பலனை வந்து உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை அப்படியே வந்து வாராகியிடம் இருந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களால் முடிந்ததை வாராகிக்கு பிடித்ததாக பார்த்து வையுங்கள் நிறைய வகைகள் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பழங்களை பிசைந்து தேன் ஊற்றி பஞ்சாமிரதமாக வைக்கலாம் அல்லது கடலை வைக்கலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஏன்னா தாய்க்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு பயறு அந்த வகைகள் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதில் ஏதாவது ஒன்றை வைக்கலாம் அல்லது மாதுளம்பழம் எளிதாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதை ஒரு பழத்தை உதிர்த்து அதில் தேன் ஊற்றி அதை வந்து வைங்க இப்படி எதுவுமே தற்சமே உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் உள்ளன் போடு எதை வேணுமானாலும் வைத்தாலும் வாராகி அண்ணே அதை வந்து ஏற்றுக்கொள்வாள் நம்ம சொன்ன இந்த பிரசாதங்களை எதையாவது ஒன்று முக்கியமாக பானகம் பானகம் ரொம்ப ரொம்ப எளிமையானது அதை கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி எளிமையான வாராகி பூஜை முடிந்த பிறகு நம்ம சொன்ன அந்த வார்த்தை எழுதக்கூடிய அந்த பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம் அதை வந்து நீங்கள் பூஜை முடிந்த பிறகு செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ இப்போது உங்கள்கிட்ட பண கஷ்டம் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா பணம் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு சர்வமங்கலம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதணும் அதை வந்து நீங்கள் என்ன நிறத்தில் கருப்பு நிறத்தை தவிர மற்ற நிறங்களில் ஸ்கெட்சோ பேனாவோ நீங்கள் வந்து எழுதி கொள்ளலாம் இந்த சர்வ மங்களம் அப்படின்ற ஒரே வார்த்தையிலேயே உங்களுக்கு அனைத்துமே வந்து உங்களுக்கு மங்களமாக பெருகும் அதனால் நீங்கள் என்ன தேவையோ அதை எழுதி அதை வந்து இந்த சர்வ எழுதி வாராகி முன்பாக நம்ம வந்து வைக்கப் போகின்றோம் வாராகி உங்களுக்கு அந்த சர்வ மங்களத்தையும் உங்களுக்கு வந்து அருள்வாங்க இப்போது பண தேவை உங்களுக்கு வேணும்னா பணம்னு எழுதி கொள்ளலாம் அல்லது வேலை எனக்கு வந்து ரொம்ப நாள் அப்போ வேலை தேடிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்து கிடைக்கல இல்லை அந்த இருக்கிற வேலை பிடிக்கலை நீங்கள் விரும்பிய வேலை வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா வேலை அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அதற்கு கீழாக அந்த சர்வமங்கலம் அதே போல் திருமணம்னால் திருமணம்னு எழுதுங்க தொழில் நீங்கள் வந்து எதாவது தொடங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தொழில் அந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ சொந்தமாக உங்களுக்கு வந்து வீடு தேவைப்படுகின்றது ரொம்ப நாளாக நாங்கள் வீடு கட்ட ஆசைப்பட்றோம் எங்களால் முடியலை வாராகி அன்னையால் மட்டுந்தான் எங்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சொந்த வீடு அப்படின்னு எழுதிட்டு இந்த சர்வமங்கலம் அப்படின்ற வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள் இது மாதிரி குழந்தை பாக்கியம் என்ன வேணுமோ அதை உங்கள் தேவையை எழுதி இந்த வார்த்தையும் கீழே எழுதி நீங்கள் இதை இங்கிலீஷில் எழுதுனாலும் நீங்கள் வந்து எழுதி கொள்ளலாம் ஒர்க்கு அந்த மாதிரி மணி மேரேஜ் அந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு தெரிந்த மொழியை நீங்கள் வந்து எழுதி கொள்ளுங்கள் அது நம்ம சொன்ன மாதிரி அந்த கருப்பு இங்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற பச்சை சிவப்பு அந்த மாதிரி பிங்க் கலர் அந்த மாதிரி நீங்கள் எழுதி யூஸ் பண்ணி இப்போது வாராகி அன்னையின் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த பாதத்தில் வந்து வச்சிருங்க அந்த ஃபோட்டோ இல்லை எங்கக்கிட்ட அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யுங்க விளக்கு ஏற்றி தான் நம்ம வந்து வாராகி பூஜை வாராகியை வந்து அந்த விளக்கில் வந்து நம்ம வந்து ஆவாகனம் செய்து பூஜை செய்வோம் அந்த விளக்கின் அடியில் நீங்கள் இந்த இப்போ எழுதியிருக்கிற அந்த பிரியாணி இலையை வைத்து இரண்டு அந்த விரலி மஞ்சளையும் அதற்கு பக்கத்தில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சாலே வாராகி அண்ணே அங்கே வந்து கண்டிப்பாக எழுந்தருள்வாங்க உங்கள் வே விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க ஏன்னா இது வளர்ப்பிறை பஞ்சமியில் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் இப்போது இந்த ப எழுதி வைத்ததை நம்ம வந்து ஒரு ஏழு நாட்கள் கரெக்டாக ஏழாவது நாள் நீங்கள் அதை எடுத்து ஒரு தீபத்தை ஏற்றி அதில் காண்பித்து அதை வந்து எரித்து நீங்கள் வந்து அந்த சாம்பலை வெளியில் காற்றோடு காற்றாக ஊதிவிட்டு விட வேண்டும் நிச்சயமாக அந்த ஏழாவது நாட்குள்ளாகவே உங்களது வேண்டுதலுக்கு செவி சாய்த்து வாராகி அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பால் இதை வந்து நீங்கள் இந்த பஞ்சமி முடிவதற்குள்ளாக நீங்கள் வந்து எழுதி கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுநாள் பதினொன்று நாற்பது வரைக்குமே இருக்குது அதனால் நீங்கள் பஞ்சமி முழுவதுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை செய்து நீங்கள் மனமார ஒரு ஒரு நிமிடமாவது உங்களது கைகளில் அந்த பிரியாணியில் வச்சு வேண்டிட்டு நீங்கள் வந்து அம்மன் பாதத்தில் வைங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை வாராகி எண்ணெய் ஏழு நாட்களில் நிறைவேற்றி தருவாள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ